Hi friends, நாங்க இப்ப மகாபலிபுரம் போயிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மகாபலிபுரம் போறது. கார்ல போறோம். நீங்க வந்து மகாபலிபுரம் போறீங்க சொல்லிட்டு இந்த வீடியோல பாருங்க பார்க்கலாம். கார்ல ஏறியாச்சு நம்ம. அடுத்து போறோம். அடுத்து நம்ம வீட்டுக்கு போறோம். ஒரு வழியா உட்கார்ந்து சுத்தலாகி கார் மூவ் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் வச்சுட்டு ஆனால் என்ன கொஞ்சம் இடம் தான் பத்தல. அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து கிளம்பிட்டோம். வண்டலூரை தாண்டிட்டோம். தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கு. இங்களை வச்சுட்டு நான் போறதே பெரும் கஷ்டம். அப்பா சாமி பின்னாடி வேற நம்பிட்டு வந்தாங்க. இங்கேருந்து பீச்சு ஸ்டார்ட் ஆகிறது தான். நாங்கள் போகிற இடம் வரைக்கும் ஃபுல்லாக அந்த கடலாக இருக்கும். அதை ரெண்டு பக்கமும் நல்லா பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு வழியாக வந்துட்டோம். மகாபலிபுரம் என்ட்ரி ஆகி உள்ள கார் பார்க்கிங்க்கு வந்திருக்கோம். இப்போ காரை நிப்பாட்டுட்டு வெளியே நின்றுட்டுருக்கோம். அவங்க கார் பார்க்கிங்க்கு அமௌண்ட் கொடுத்துட்டு வராங்க. மகாபலிபுரத்தில் சிற்பக்கலை கோவில்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு இப்போ வந்திருக்கோம். ஃபுல்லாக இங்கே வந்த எல்லாருமே ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் நம்ம சும்மாவே ஃபோட்டோ எடுப்போம், நம்ம மட்டும் எடுக்குமா? அந்த பிளே இதை பார்த்தோன்னே அந்த சிற்பம் இதெல்லாம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டெல்லாம் போய் நின்றுட்டோம். வாங்க வாங்க வந்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துற பைக் தான். ஆனால் ஈவினிங்கில் வச்சு நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்க ரொம்ப கஷ்டம் தான். சின்ன பசங்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்து உள்ள குகை கோயில்னு சொன்னாங்க. குகை மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைப்பேன். என்னோட மூணாவது அக்கா, அவங்களோட பையன் இவர் தான் எங்கள் அப்பா பார்த்துக்கோங்க. என்னோட பொண்ணு உங்களுக்கு தெரியாது. இது எங்களோட மூத்த அக்கா பொண்ணு. இந்த இது ரெண்டாவது அக்கா வராங்களா? அவங்க நானும் எங்கள் குட்டி பாப்பாவும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நமக்கு செக்யூரிட்டி இங்கே உட்காரக்கூடாது, கீழே பாப்பா விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்படியே உடனே சடனாக எழுந்திரிச்சு வந்துட்டோம். உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லோரும் இந்த பிளேஸில் நின்று தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த யானை தெரிகிற மாதிரி, இந்த சிற்பம்லாம் தெரிகிற மாதிரி நாங்களும் நின்று நிறையா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து வாங்க உள்ளே போய் என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்லோரும் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஃபோட்டோ எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கணுமோ அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அந்த பிளேஸ்லேருந்து அடுத்து சரி வேறு எங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. ஃபோட்டோ அப்பயே நம்ம 100 ருபீஸ்க்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்பயே ப்ரிண்ட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த வாங்கினே இங்கே வேணும். என்ன போட்டோ எடுத்தீங்களா?
எவ்வளோ இந்த போட்டோ? போட்டோ எடுத்துட்டாங்க, ஆனால் எங்கே வைக்கிறது தெரில. உள்ள குட்டியும் போகலாம், கொஞ்சம் தூரம் போனோடனே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டாங்க. நான் என்ன அதே மாதிரி அந்த சைடு இருந்துச்சு, அதுக்குள்ளேயும் போய் பார்த்தோம். எதுவும் இல்லை, சும்மா குகமாக இருந்துச்சு. சின்ன பசங்க மட்டும் விளாண்டாங்க, நான் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே பசங்களை மட்டும் விளையாட வச்சுட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். அடுத்து இந்த குட்டி குகை இருந்துச்சு, எல்லாம் க்யூவில் நின்றுருந்தாங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு. உள்ளே போனால் வைப்ரேஷன் ஆகும்னு சொன்னாங்க, வைப்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் பார்க்கலான்னு லைனில் நின்று ஒரு வழியாக உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் நின்று பார்த்தோம், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி அடித்து பிடிச்சி உள்ளே போயிட்டு கொஞ்சம் நின்று பார்த்தா, ஆனால் வைப்ரேட் எதுவும் எங்களுக்கு தெரியல. மேபி நீங்கள் போய் பார்த்தா தெரியுமா என்ன, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, எங்களுக்கு எதுவும் தெரியல. சும்மா நின்று பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டோம். ஆனால் கூட்டமாக இருந்துச்சு, அதுக்குள்ளே நிற்கவே பிளேஸ் இல்லை. இந்த பாப்பா எல்லாம் வச்சுட்டு நிற்கவும் முடியல, அதனால் சும்மா ஜஸ்ட் ஒரு செகண்ட் மட்டும் நின்று பார்த்துட்டு அப்படியே இல்லை வெளியே வந்துட்டோம். அடுத்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு அடுத்த பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கு பின்னாடி ஒரு பிளே ஃபுல்லாக மலை, இதெல்லாம் மலையாக இருக்குது கோவிலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கூப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டுருந்தோம். ஃபுல்லாக கடை தான், இந்த மாதிரி கேப்பு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி நிறையா ஃபுல்லாக இங்கே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கடை போட்டிருந்தாங்க. எல்லா கடையும் வேடிக்கை பார்த்துட்டு போய் டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு ஆளுக்கு 40 ருபீஸ் அவங்களா போகிறதுக்கு. அதனால் நாங்கள் 7 பேர் இருந்தோம், 7 டிக்கெட் எடுத்துகிட்டு. சின்ன பசங்களுக்கு கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டும், 10 வயசுக்கு மேலே, 10-15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் 40 ருபீஸ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு. சின்ன பசங்களுக்குலாம் வாங்க மாட்டோம். ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாம் நிறையா பேர் ஜோடி ஜோடியாக வந்துருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் ஃபேமிலிஸ் எல்லாம் இங்கே வந்திருந்தாங்க. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போனால் இங்கே ஒரு மலை, ஒரு பாறை நின்றுருந்துச்சு. அது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தனியாக நிற்குது. எப்படி அது நிற்குது, நாங்களும் வச்சுட்டே வரோம். இறக்கி விட்டோன்னே இந்த பசங்கள்லாம் ஓடிட்டாங்க. எங்கெங்கே எங்க கூட வந்து ஒருத்த நிக்கில் ஃபுல்லாக தனித்தனியாக ஓடி ஒவ்வொரு இடத்துல விளாண்டுட்டுருக்காங்க. போய் பாவோம், எந்த சப்போர்ட்டும் மலைக்கு இல்லையா, அதனால் போய் மலையை சப்போர்ட் பண்ணிக்கிறான். பாருங்கள் எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறாரு. இந்த பசங்கள்லாம் ஷூவை கொடுத்துட்டு ஓடிட்டாங்க. ஒரு வாட்ரு பாட்டில் வேறு இதெல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கேனான்னு சொல்லி குழம்பிகிட்டே இருந்தார் எங்கள் தாத்தா. நானும் குட்டி பாப்பாவும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். எங்கள் கூட வந்து எங்கே அங்கே காண யாரையும் ஆளாளுக்கு ஒரு மூலையில் போயிட்டாங்க. சரி நம்ம பாப்பா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டேன். போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் பாப்பாவும். இப்போ அவன் நடக்க முடியாமல் மேலே ஏறி ஏற முடியாமல் நடந்து வந்துட்டுருக்காரு. குழந்தைங்க நல்லா விளையாடுறது சூப்பர் பிளேஸ், எல்லாம் விளையாட்டு தான். பசங்களாம் சறுக்கி விளாட்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு, அங்கே உள்ள போய் உட்காந்துட்டாங்க சறுக்கு சறுக்கி விளாடுறதுக்கு. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க விளாடுற வரைக்கும், விளாண்டுட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்துச்சு, இங்கே உட்காந்தோம்னா அங்கே வரைக்கும் சறுக்கு கீழே வரைக்கும் போய்
ஃபுல்லாக வலுவலுப்பாக இருந்தனால ஈஸியாக இருந்துச்சு எங்கள் சைக்கிளோட. உட்காந்துட்டார் நானும் போய் சைக்கிளாக இருக்கு, முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணுமா. இதில் சின்ன பசங்க விளாட்றாங்கன்னா நூறு பேர் உட்காந்து சைக்கிள் வந்துருக்குறீங்க பாருங்க. அப்புறம் எல்லோரும் தனித்தனியாக போனாங்க, எல்லாம் ஒரே பிளேஸில் உட்காந்தாச்சு. மொத்தமாக அவங்க கண்டுபிடிச்சி அங்கிட்ட இங்கிட்ட நடந்து போய் ஒரே பிளேஸில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பாடா சாமி நீ வேற வேணா வேணா அப்ளை ஏறக்கூடாது. ஆஹா இது மலையா இருக்கு, ஃபுல்லா மலை நடந்து போயிட்டு இருக்கோம். அப்பா நான் அக்கா பையன் எல்லாம் பாப்பா எங்க பாப்பா கேட்ட பண்ணா சொல்லிட்டு அவங்க அம்மா அட்டின் வந்து விட்டாங்க. அதான் அழுகே வரா பாருங்க எப்படி அழுகுறாங்க. நாங்கள் இந்த மலை மேலே ஏறவே இல்லை, கீழே நின்றுட்டோம், முடியல ஏற முடியல அப்படியே கீழே நின்றுட்டு இவங்க மட்டும் போய் மேலே சும்மா வியூஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒன்றில் அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் மேலே ஏறவே இல்லை. ஒரு வழியாக அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு அந்த திரும்பியாவை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பிளேஸ்க்கே வந்து உட்காந்துட்டோம். இப்போ வந்து பசங்க குட்டி பசங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க, ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அது வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டு உட்காந்துட்டோம். ஒரு வழியாக அங்கே பீச் கிளம்பிட்டோம், அங்கேருந்து நடந்து இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம், பீச்சுக்கு தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே போகிற வழியில் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. டீ குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தா ஃபுல்லாக எல்லாருமே ஓம் சதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க தான். போகிற வழியில் ஃபுல்லாக கடையாக இருந்துச்சு, ஒவ்வொரு கடையும் சும்மா பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக பேகு அது மாதிரி இந்த சிற்பம் செய்கிற கடை இந்த கடை தான் ரெண்டு பக்கமுமே இருந்துச்சு. ஆனால் இந்த பசங்களை வச்சுட்டு போகிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருந்தான், எல்லாத்தையும் பிடிச்சி கையில் கண்ட்ரோல் பண்ணி இந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது. பசங்களையும் கையில் வச்சுட்டு வேடிக்கையும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பேக் கடை இருந்துச்சு, அப்புறம் அந்த குட்டி குட்டி சேலை பண்ணுற கடை இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நடந்து போயிடணும். இங்கேருந்து ரொம்ப கொஞ்சம் தூரம் போகிற வழி, பீச் போகிற வழி ரொம்ப தூரம். மெதுவாக நடந்து போய்கிட்டு இருந்தோம், கடையெல்லாம் பார்த்துட்டு. ஃபுல்லாக ஓம் சதி கோயிலுக்கு போயிட்டு வரவங்க தான் கூட்டம், பயங்கர கூட்டம். அவங்க தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த குட்டி குட்டி சிலையாக செஞ்சாங்க, பெரிய சிலை கூட இருந்துச்சு, குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை.
பூச்செடி கடை, பிளாஸ்டிக் பூ அந்த மாதிரி ஃபுல்லாக வித்துட்டு இருந்தாங்க. ஷூ இந்த பக்கம் ஒரு கார் வேறு நடுவில் எல்லாத்தையும் இது பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியே உள்ளே போயிட்டோம், பீச் பக்கத்தில் போயிட்டோம். அங்கே போனால் அங்கே பரதநாட்டியம் நடந்துட்டு இருந்துச்சு, நடக்க போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நைட் நடத்துவாங்க டெய்லியும். ஃபுல்லாக ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே லேட்டாகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்பி பீச்சு நடந்து போக, பீச் பக்கத்தில் ஃபுல்லாக கடை தான், நான் பயங்கர கூட்டம், ஈவினிங் டைத்தில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. பீச்சில் பயங்கரமாக செம்மையாக விளாண்டோம். நீங்களும் இப்படி உங்கள் ஃபேமிலியோட என்ன ட்ரிப்பு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.